திருச்சி லால்குடி அருகே பூவாளூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடைய தீபிகா மழைநீரில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஷாக் அடித்து மயங்கினார். பெற்றோர் லால்குடி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். முதலுதவி அளித்தபோது பலன் இல்லை. டிஃப்ரிபிலேட்டர் கருவி மூலம் ஷாக் கொடுத்து சிறுமியை காப்பாற்றினர். மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பூவாளூருங்கிற ஒரு கிராமத்துல தெருவில் தங்கி இருந்த தண்ணி அதுல ஒரு ஈபி போஸ்ட்ல இருந்து கரண்ட் வந்து ஷாக் அடிச்சு ஒரு 12 வயசு மதிப்புள்ள தீபிகாங்கிற பொண்ணு மோகன்கிறவரோட பொண்ணு தூக்கி வீசப்பட்டு ஆல்மோஸ்ட் 99% டெத். ஒண்ணுமே இல்ல, எந்த வித அசைவும் இல்லாம வைத்தியத்துக்கு வந்தாங்க. எங்கள்கிட்ட வரும்போது அந்த பொண்ணு வாய் மட்டும் துடிச்சுது. சோ ஒன்லி ரேரஸ்ட் 1 மில்லியன் டஃப் சான்ஸ் தான் அது உயிரோட இருக்கிறது. எவிடன்ஸ் வாய் துடிச்சது மட்டும்தான். டிஃபிபிரேட்டர்ங்கிற கருவி மூலம் 200 ஜூல்ஸ் 500 டைம்ஸ் வந்து ஷாக் ஹார்ட்ல கொடுத்தோன்ன அந்த பொண்ணோட இதயம் துடிக்க ஆரம்பிச்சு தூக்கி தூக்கி அடிச்சுது. இன்ட்ரா கார்டியாக்கா அட்ரினல்ங்கிற இன்ஜெக்ஷன் ஆல்மோஸ்ட் டெத் ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரலா நிறைய ஹாஸ்பிட்டல்லையோ எபிசில இடத்துல ஃபார்மாலிட்டியாக இன்ட்ரா கார்டியாக ஒரு போடக்கூடிய அட்ரினல்ங்கிற இன்ஜெக்ஷன் இன்ட்ரா கார்டியாக கொடுத்தோம். அது அந்த பொண்ணோட ஹார்ட் ரேட் வந்து 100 மேல துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆக்சிஜன் சச்சுரேஷன் வந்து 60 கீழே இருந்தது. என்னோட கூட வேலை சார் டாக்டர் பிரபாகரன் மயக்கவியல் மருந்து மருத்துவர் அவரை உடனே கூப்பிட்டு நான் சிபிஆர் பண்ணிட்டே இருந்தேன். அவர் கூப்பிட்டோன்னே அவர் வந்து அனஸ்தடிஸ்ங்கிறதுனால அவர் இன்டிபேட் பண்ணாரு. இன்டிபேட் பண்ணி சப்போர்ட்டிவா ஆக்சிஜனை வச்சாரு. ஆக்சிஜன் வச்சு கொஞ்ச நேரத்துல அதுக்கு வந்து 60 இருந்த ஆக்சிஜன் 70 வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க வந்து அது பிபி எல்லாம் பல்ஸ் எல்லாம் பிக்கப் பண்றதுக்காக நார் அட்ரினலின்ங்கிற ட்ரிப் பிபி ஏத்துறதுக்கு நார் அட்ரினலின்ல மருந்து போட்டோம். கரண்ட் எப்போதும் ஷாக் அடிக்கும் போது ஹார்ட் வில் பி த்ரோன் இன் டு எ ஸ்டேட் ஆஃப் சீசர்ஸ் லைக் டிசார்டர் ஃபிபுரிலேட்டிங் மோடுக்கு போயிடும். அது கரெக்டான நேரத்தில் வந்து அதுக்கு டிஃபிபுரிலேட்டர்ங்கிற கருவி மூலம் 200 ஜூல்ஸ் 5 டைம்ஸ் கொடுத்தோடனே அந்த ஃபிபுரிலேட்டிங் மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு நான் கொண்டாந்தேன். எனக்கு என்னோட கொலிக் டாக்டர் பிரபாகரன் சார் என்ன பண்ணார்னா இன்டிபேட் பண்ணி ஆக்சிஜனை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தாரு. ஹார்ட் வந்து ஃபிளாபியா மயோகார்டிடிஸ்ங்கிற கண்டிஷன் டெவலப் ஆயிரும். அதை ரிகவர் பண்றதுக்காக இமீடியட்டா நம்ம ஜிஹெச் லால்குடி அரசு மருத்துவமனையில ஒரு காஸ்ட்லான இன்ஜெக்ஷன் மீத்தல் பண்ணி சொல்லும் 500 mg ஐவி நரம்புல டைரக்டா கொடுத்தோம். அது மயோகார்டிடிஸ் ஹார்ட்டோட வீக்கத்தை உடனே குறைச்சிது. ஹார்ட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ற இன்ஜெக்ஷன் இன்டாகார்டியாக கொடுத்து டிஃபிப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு 1/2 hour ஸ்பான்டேனியஸ் பிரீத்திங் ஆம்புபேக் சப்போர்ட்டோட நாங்க வந்து அதை ரிவே பண்ணோம். அதோட வீடியோ எங்கள்கிட்ட இருக்கு. கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணும்போது அது தன்னால ஆம்புபேக் சப்போர்ட் இல்லாமல் தன்னால மூச்சு இழுக்க ஆரம்பிச்சு அதோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 97 மேலே வந்துருச்சு. ஹார்ட் ரேட் வந்து 150 மேலே இருந்து மேல் சிகிச்சையாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்ல 190 பேர் ஹார்ட் அட்டாக் இது எலக்ட்ரோக்யூஷனில் பிராட்பேண்டாக தான் வருவாங்க. 10% பேர் நல்லா வருவாங்க மைல்டு எலக்ட்ரோக்யூஷனில். அவங்கள ஓப்பையாக உட்கார வச்சு ட்ரீட் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அசம்பாவிதம் இந்த இயற்கை பேரிடர் இயற்கை வெள்ளம் சீற்றத்தினால ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு 10 வயசு குழந்தைய நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் போராடி விட முயற்சி டாக்டர் பிரபாகரன் வந்து ஒரு 40 நிமிஷம் போராடினாரு. இந்த ஒரு அரசு மருத்துவமனையில் இவ்வளவு நாள் வேலை செஞ்சு ஒரு போற உயிர் போன உயிரை எங்கேருந்து வந்ததோ மீட்டு கொண்டாந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது.